ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிட்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்மளுக்கு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு இருக்கணும். அதுதான் இதோட மெயின் பேஸ் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் இதில் நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமான வெஜிடபிள்ஸ் சிலதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் கேரட் இருக்கும், கேப்சிகம் இருக்கும், வெங்காயம், தக்காளி. இந்த மாதிரி நம்மளுக்கு நார்மலாக இந்த லாக்டவுன் டைமில் கிடைக்கக்கூடிய நார்மலான வெஜிடபிள்ஸை வச்சு இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. அடுத்து பாதி கேரட் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து உங்களுக்கு மூணு கலரில் இருக்கிற கேப்சிகம், ரெட், எல்லோ, க்ரீன், மூணுமே கிடைச்சாக்கா நீங்கள் மூணுமே தாராளமாக ஆட் பண்ணலாம். இது கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் பேக் தான் பண்ண போகிறோம். இது எதுவுமே அவிக்க போகிறதில்ல, பொறிக்க போகிறதில்ல. அதனால எல்லாமே கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேபேஜ் எடுத்திருக்கேன். ஸோ கேபேஜுமே வந்து நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு லீஃப் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்திங்கனாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இது நான் சேர்த்து வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பிட்ஸா அளவு தான். ஸோ உங்களுக்கு எப்படி கணக்குனாக்கா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கரெக்டாக ஸ்நாக் டைமில் சாப்பிட்ற அளவுக்கு தான் இது ஒரு சைஸ் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ரிச்சான ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம், சீஸ் ஆட் பண்ணுறோம், சிக்கன் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால கொஞ்சம் ரிச்சான ஃபுட்டாகவே இருக்கும். ஸோ இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பவுலுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து சாப்டு கொத்தமல்லியும் சாப் பண்ணியிருக்க தக்காளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் சாசேஜ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட சிக்கன் சாசேஜ் இல்லைனாக்கா உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும் இல்லைங்களா, அதோடய ஃப்ளஷ்ஷை மட்டும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணி அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெறும் எண்ணெய், உப்பு, மிளகா பொடி மட்டும் போட்டு வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட் பேஸிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. ஸோ நான் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மெலிசாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து அன்டிசைட் ஷேப்புக்கு நீங்கள் வந்து சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மெயினாக அந்த ரவுண்டு எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ பேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சாப் பண்ணிக்கணும். ஸோ ஆனால் நல்லா மெலிசாக இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக இருக்கட்டும். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சோண்டு உப்பும் மிளகுத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த உப்பு போட்டதோட்டு உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி எல்லாமே கொஞ்சம் வடியும். அப்படி இருந்து பேக் பண்ணாக்கா உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து தண்ணி வடைஞ்சி இது மாய்ஸ்டாக இருக்காது, கொஞ்சம் அது நல்லா ஸ்டிஃபாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் மசாலா ஸ்பைஸியாக பண்ணணும். அதுக்கு வந்து உப்பும் மிளகா பொடி இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் வந்து இதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேக்கிங் பேனை வந்து கிரீஸ் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு அது மேலே பொட்டேட்டோஸை வந்து இந்த மாதிரி பேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக பேஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு மெலிசாக அரையிறது. நீங்கள் பொடியாக அரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வராது. ஸோ இதுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை லேயராக நெக்ஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் பீசஸ் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். இது லேயர் லேயராக வர தொட்டு உங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து இதை வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் பேக் பண்ணணும். இது வந்து ஆல்மோஸ்ட் 80% மீட்டும் சரி உங்களோட வெஜிடபிள்ஸும் சரி குக்காயிருக்கும். ஸோ இது குக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா அது வந்து குக்காயிருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி உடஞ்சிருக்கும். இது நெக்ஸ்ட் நீங்கள் பேக் பண்ணும்போது இது சரியாயிடும். ஸோ இதில் வந்து நான் மொசரில்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீசனிங்க்கு நான் ஹர்ப்ஸ் அப்புறம் கார்லிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது மறுபடியும் வந்து 180 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 15 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி. ஸோ உங்களுக்கு அந்த எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த லேயர், அந்த சீசினஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பசங்களுக்கு நல்லா டெய்லி கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வெஜிடபிள்ஸ் பிடிக்காத பசங்க கூட நீங்கள் இந்த மாதிரி சீஸோடு வந்து இவ்வளோ சீசன்டெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.